ஹாய் வியூவர்ஸ், மீண்டும் வில்சன் ரிவ்யூ தமிழ் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்தியன் கார் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்யூவி செக்மெண்ட் காருங்கிறது இன்றைக்குள்ள காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய ஒரு காராக இருக்குது. இந்த எஸ்யூவி கார் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து நமக்கு லோ பட்ஜெட்லையும் கிடைக்குது, அதே மாதிரி மிகப்பெரிய பட்ஜெட் அதாவது கோடிகளையும் இந்த எஸ்யூவி கார் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ லோ பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் டாட்டானுடைய நெக்ஸான், ஹுண்டானுடைய வெனு இதில் வந்து நம்ம எஸ்யூவி கார்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் இது எஸ்யூவி கார் கிடையாது, இது ஒரு கிராஸ் ஓவர் செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு காராக இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கு இந்த ரிவியூவில் பார்க்கக்கூடியது இந்தியாவிலேயே அதிகமான விலையில் வித்துக்கிட்டு இருக்கக்கூடிய 10 எஸ்யூவி கார் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்குள்ள ரிவியூல கிளியரா பார்க்க போறோம். 10வது இடத்துல இருக்கக்கூடிய பிராண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி பிராண்டினுடைய Q8 அப்படிங்கிற எஸ்யூவி கார். இந்த காருடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 1,33,00,000 இந்த காரை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ் என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,50,00,000 இந்த கார் கிடைக்குது. ஆடி Q8 எஸ்யூவி காரை பொறுத்த வரைக்கும் இது ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்திருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் 3 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது டெலிவரி பண்ணக்கூடிய பவர் 340 BHP பவர் டெலிவரி பண்ணுது. டார்க்கை பொறுத்த வரைக்கும் 500 Nm டார்க் வந்து டெலிவரி பண்ணுது. இனி 9வது இடத்துல இருக்கக்கூடிய எஸ்யூவி கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா XC90 அப்படிங்கிற எஸ்யூவி கார். இதனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ங்கிறது 80,90,000 ஆரம்பிச்சு 1,42,00,000 வரைக்கும் இந்த எஸ்யூவி கார் வித்துட்டு இருக்காங்க. இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ் பொறுத்த வரைக்கும் 1,00,000,000 ஆரம்பிச்சு 1,75,00,000 வரைக்கும் இந்த கார் கிடைக்குது. இந்த காரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 1-2 லிட்டர் பெட்ரோல் ஹைபிரிட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 400 BHP பவரையும் 640 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு இன்ஜின் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 235 BHP பவரையும் 480 Nm டார்க்கையும் கொடுக்குது. இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் இது டெலிவரி பண்ணக்கூடிய மைலேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 17.2 km/L மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இனி 8வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எஸ்யூவி கார் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மசிராட்டினுடைய லெவான்டேங்கிற எஸ்யூவி கார். இந்த காருடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ங்கிறது 1,42,00,000 ஆரம்பிச்சு 1,58,00,000 வரைக்கும் இந்த காரை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய ஆன் ரோட் பிரைஸ்ங்கிறது 1,50,00,000 ஆரம்பிச்சு 1,75,00,000 வரைக்கும் இதனுடைய விலை இருக்கு. ஸோ இந்த வீக்கில் பொறுத்த வரைக்கும் 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது 3 லிட்டர் டீசல் இன்ஜின் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் 275 BHP பவரும் அதே நேரத்தில் 600 Nm டார்க்கும் கொடுக்குது. இந்த வெஹிக்கிளில் டீசல் இன்ஜின் கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 12 km/L இதுக்கு மைலேஜ் கொடுக்குது. இனி இதில் 2வது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 3 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இது 350 BHP பவரை டெலிவர் பண்ணுது. அதே மாதிரி 500 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணுது. இனி 3வது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 3 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். அது 430 BHP பவரையும் 580 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணுது. இனி ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கார்லையுமே நமக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடைக்கிறது கிடையாது. இது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 7வது பொசிஷனில் இருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் எஸ்யூவி கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஷேனுடைய கேன். ஸோ இந்த வீக்கில் பொறுத்த வரைக்கும் இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸுங்கிறது 1,19,00,000 ஆரம்பிச்சு 1,92,00,000 வரைக்கும் இந்த காரை வித்துக்கிட்டு இருக்காங்க. இதோட ஆன் ரோட் பிரைஸுங்கிறது 1,50,00,000 ஆரம்பிச்சு 2,25,00,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிளுடைய விலை இருக்கு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறது 3 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் வித் ஹைபிரிட் டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. இது 340 BHP பவரையும் 450 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி 2வது இன்ஜின் ஆப்ஷன்ங்கிறது 2.9 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 440 BHP பவரையும் 550 Nm டார்க் இது டெலிவர் பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி 3வது இன்ஜின் ஆப்ஷன்ங்கிறது 4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின், இது டர்போ சார்ஜரா வருது. இது 550 BHP பவரும் 770 Nm டார்க் டெலிவர் பண்ணுது. இந்த வெஹிக்கிளும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டுமே தான் வருது, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. இனி 6வது பொசிஷனில் இருக்கக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெர்சிடஸ் பென்ஸினுடைய ஜி கிளாஸ்ங்கிற கார். இதனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸுங்கிறது 1,50,00,000 ஆரம்பிச்சு 2,19,00,000 வரைக்கும் வித்துக்கிட்டு இருக்காங்க. இது ஆன் ரோட் பிரைஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 1,75,00,000 ஆரம்பிச்சு 2,50,00,000 வரைக்கும் இந்த வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு. இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் டீசல் ரெண்டு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. 4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 585 BHP பவரையும் 850 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணுது. இது 3 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 286 BHP பவரையும் 600 Nm டார்க்கையும் இது டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கு. இனி 5வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த எஸ்யூவி கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெக்சஸ் பிராண்டினுடைய LX அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி கார் தான். ஸோ இதனுடைய எக்ஸ்ஷோரூம் பிரைஸை பொறுத்த வரைக்கும் 2,32,00,000 இருக்குது. இதை நீங்கள் ஆன் ரோட் பிரைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா
2,75,00,000 ரூபாய் இந்த கார் நமக்கு கிடைக்குது. இது பெட்ரோல் டீசல்னு 2 இன்ஜின் ஆப்ஷன் வருது. 5.7 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 362 BHP பவரையும் 530 Nm டார்க் டெலிவர் பண்ணுது. இது டெலிவர் கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9 km/L மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இதில் 2வது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 4.5 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆப்ஷன். இதை பொறுத்த வரைக்கும் 265 BHP பவர் டெலிவர் பண்ணுது, கூடவே 650 Nm டார்க்கையும் டெலிவர் பண்ணுது. இந்த வெஹிக்கிளும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கிடையாது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனாக மட்டும்தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனி 4வது இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்போர்கினி பிராண்டினுடைய யுரஸ் அப்படிங்கிற ஒரு எஸ்யூவி கார். இதனுடைய எக்ஸோரூம் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 3,10,00,000 ரூபாய்க்கு இந்த கார் கொடுக்குறாங்க. இதனுடைய ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது 3,60,00,000 ரூபாய். ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது 641 BHP பவரையும் 850 Nm டார்க்கும் டெலிவரி பண்ணுது. இது கொடுக்கக்கூடிய மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 km/L தான் இது மைலேஜ் கொடுக்குது. இதுலேயும் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் இந்த கார்லேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6 லிட்டர் பெட்ரோல் இன்ஜினில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வருது. இது வந்து 600 BHP பவரையும் 900 Nm டார்க்கையும் கொடுக்குது. இது வந்து 10.9 km/L வந்து இது மைலேஜ் டெலிவரி பண்ணுது. 2வது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 4 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இது வந்து டெலிவரி பண்ணக்கூடிய பவருங்கிறது 542 BHP பவரையும் 770 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணுது. இது கொடுக்கக்கூடிய மைலேஜ் 11.11 km/L இது மைலேஜ் டெலிவரி பண்ணுது. இனி 3வது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 4 லிட்டர் டீசல் இன்ஜின். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் 435 BHP பவரையும் 900 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணுது. இந்த வெஹிக்கிளும் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டுமா தான் கொடுக்குறாங்க, மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. இனி 2வது இடத்தை பிடிச்சிருக்கூடிய கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவர் பிராண்டினுடைய ரேஞ்ச் ரோவர் அப்படிங்கிற கார். ஸோ இதனுடைய எக்ஸோரம் ப்ரைஸுங்கிறது 1,82,00,000 ஆரம்பிச்சு 4,60,00,000 ரூபாய் வரைக்கும் இந்த காரை வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய ஆன்ரோட் ப்ரைஸுங்கிறது 2,25,00,000 ஆரம்பிச்சு 4,75,00,000 ரூபாய் வரைக்கும் என்னுடைய ஆன்ரோட் ப்ரைஸும் இருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்கிறது 3 லிட்டர் டீசல் இன்ஜின். இதை பொறுத்தவரைக்கும் 254 BHP பவரையும் 600 Nm டார்க்கும் டெலிவரி பண்ணுது. ஸோ இந்த வெஹிக்கிள் கூடிய மைலேஜ்ங்கிறது 13.33 km/L மைலேஜ். இந்த 2வது இன்ஜின் ஆப்ஷனுங்கிறது 4.4 லிட்டர் டீசல் இன்ஜின். இதை பொறுத்த வரைக்கும் 335 BHP பவரையும் 740 Nm டார்க்கும் டெலிவரி பண்ணுது. இது கொடுக்கக்கூடிய மைலேஜ் 11.49 km/L மைலேஜ் கொடுக்குது. இனி 3வது ஆப்ஷனுங்கிறது 5 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின். இதை பொறுத்தவரைக்கும் 517 BHP பவரையும் 625 Nm டார்க்கும் டெலிவரி பண்ணுது. இது கொடுக்கக்கூடிய மைலேஜ்ங்கிறது 7.81 km/L மைலேஜ் கொடுக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வருது, இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. இனி இந்தியாவிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான எஸ்யூவி கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது இடத்துல இருக்கக்கூடிய கார் தான் ரோல்ஸ் ராய்ஸ் பிராண்டினுடைய கலினன் அப்படிங்கிற கார். ஸோ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இதனுடைய எக்ஸோரம் ப்ரைஸ் 6,95,00,000 ரூபாய். நீங்கள் ஆன்ரோட்டில் இந்த வெஹிக்கிளை வாங்கணும்னா 8 கோடி ரூபாய் நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணால் தான் இந்த வெஹிக்கிளை வாங்க முடியும். இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதாவது 6.8 லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது டெலிவர் பண்ணக்கூடிய பவருங்கிறது 563 BHP பவர் டெலிவரி பண்ணுது, கூடவே 850 Nm டார்க்கையும் டெலிவரி பண்ணுது. ஸோ இந்த வெஹிக்கிள் கொடுக்கக்கூடிய மைலேஜுங்கிறது 9.5 km/L மைலேஜ் கொடுக்குது. இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கிடைக்கல, ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது
ப்ரைஸ் எல்லாமே வந்து எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் தான், கரெக்டான ப்ரைஸ் நீங்கள் உங்கள் ஷோரூமில் தான் செக் பண்ணிக்கணும். ஸோ இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பின் விவேக். தேங்க்யூ.